குருவின் திருவடி போற்றி. ஐயா வணக்கங்க. ஐயா, ரெண்டு நாளாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நானும் அன்னைக்கு பேசி சத்சங்கத்துக்கு அப்புறம் ஆஃபீஸில் ஒரு பெரிய விஷயமும் நடந்தது. எனக்கு என்ன படுதுன்னா, நீங்கள் இந்த சைடுன்னு தட்டுறீங்க, ஆஃபீஸில் அங்கே அந்த சைட்லேருந்து கூட்டு போடுறேன், இங்கே நீங்கள் கூட்டுறீங்க, அங்கே அவங்க கூட்டுறாங்க, அப்படி இதாகி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சைடு குரு, அந்த சைடு பரம்பொருள். எனக்கு அப்படி தான் தோணுது, இந்த சைடு குரு, அந்த சைடு பரம்பொருள். நடுப்புற நான் கரெக்டாக மாட்டிக்கிட்டு அது எஸ்கேப் ஆக முடியாமல் பண்ணுது அப்படிங்கிறது புரியுதுங்க ஐயா. இதுக்கப்புறம் ஐயா, இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஒரு அமைதி கிடச்சிது எனக்கு. அந்த அமைதி என்னன்னா, அப்படியே ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி ரைஸ் ஆகி போய் ஓரளவில் கொஞ்சாவது இல்லை, இந்த நெருப்பு மாதிரி ஹாட் ஐரன் ஆகி அது சர்ன்னு தண்ணியில் வச்சாக்கா கொஞ்சம் இல்லை, அது மாதிரி ஆகிறதும் எனக்கு உள்ளே நடக்கிறது தெரியுது. இதை எப்படி விவரிக்கிறதுன்றது தெரியாது, விட்டுட்டக்கா நடக்குது, இதெல்லாம் வந்து நடக்குதுன்றது தெரியுது. அது உங்களுக்கும் நான் சொல்கிறதுலேருந்து புரியும், அதனால் அதை சொல்லாமே விட்டுறேன். ஒன்று கேரண்டிங்க ஐயா, அதாவது நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒரு காரியத்தை நிறைவேற்றுறது நல்லது தானே? ஆஃபீஸில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது நல்லது தானே? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம், வேறு யாரும் எடுப்பாங்க? நம்ம ரோல் மாடலாக இருந்து நிறுத்து பண்ணுவோம், மீதி பேர்லாம் அப்படியே போட்டோம் அதே வழியில் அப்படி இப்படின்லாம் வந்து அந்த ஹீரோயிசத்துக்கு மாதிரி ஹீரோயிசம் ஆக விரும்பலை. ஆக்சுவலாக ஆகணுன்றது வந்து நோக்கம் கிடையாது, ஆனாலும் அந்த அதை வச்சு மற்றவங்க ஹீரோவை பார்த்து இப்போ என்னடா ஹீரோ ஆகிறான் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகிடுதுங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சது. இவ்வளோ வருஷமாக நான் குழந்தையாகவே இருந்திருக்கேன் அப்படின்றது தெரியுது. குழந்தை வளராத குழந்தையாக இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி 44 வயசு வளர்ந்த குழந்தை இது அப்படின்ன மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் சத்தியம், இதுதான் இப்படி, இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு நம்மளை நாமே போட்டுக்கிட்டு அதை நிலைநிறுத்துறதுக்காக படுற பாடு, அதை வேற அடுத்தவங்கெல்லாம் இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது ஐயா, ஏன் இப்படி அப்படி போகிறீங்க, எப்படி போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இது பண்ணி கட்டுப்பாடு போட்டு வளர்க்கும்போது அந்த நானுக்கு வேறு அடி தாங்க ஐயா எல்லாம் ஒன்று ஒன்றும். எனக்கு உங்கள் மேலேயும் கொஞ்சம் இது இருக்குது, அதாவது ரெண்டு அந்த உலகத்தில் அப்படி இருக்குது, இந்த உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னும் போது கூட எனக்கு என்ன பட்டதுன்னா, ஏன் ரெண்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அது அது கூட அகைன் அது வந்து உண்மைக்கு புறம்பானது தானே. இங்கே போய் நடிக்கிற மாதிரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு இது இங்கே போய் நடிக்கிற மாதிரி, அந்த சைடு உள்ளே போனாக்க நடிக்காத உண்மையாக இருக்கிற மாதிரி அப்படின்றது. அதனாலேயே வந்து இல்லை இல்லை மாட்டேன் மாட்டேன், நான் உள்ளே எப்படி இருக்கணும் அப்படி தான் வெளியிலே இருப்பேன், வெளியே உள்ளே எப்படி இருக்கணும் அப்படி தான் வெளியிலே எதிர்பார்ப்பேன் அப்படின்றது இதாச்சு. கடைசியில் தான் இப்போ புரிஞ்சுது அந்த எதிர்பார்ப்புங்கிறது தப்பு அப்படின்னு. அப்போது சரி, உலகம் பாட்டு நீ போகிற மாதிரி போப்பா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் உலகம் இருக்குன்றது நீ அப்போது அந்த இடத்துல அந்த வேர்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க, உங்கள் உலகம் இருக்குது, நான் உள்ளுக்குள்ளே என்னோடய உலகத்தில் இப்படி போயின்னு இருக்கேன், இதாகிட்ருக்கேன், உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைன்னா விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுச்சுங்க என் மனசு. இதனால் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுதான் டாட்டெல்லாம் வந்து கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் டாட் டாட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. இப்போ பாதி கோலம் அது அப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் உண்மை, ஓகே, பட்டு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. அப்படிலாம் இருக்குதுன்னு நினச்சிட்டாக்கா இன்னும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இல்லை அப்படின்றீங்க. இல்லை அது ஆக்சுவலாக அந்த மாதிரி எண்ணம் கூட நீங்கள் நினச்சி பண்ணல, இருக்கிறத இருக்கிற மாதிரி எப்போ வேணால் ஆகலான்னு தான் சொல்கிறீங்க, ஒன்று தான். சாரி, மன்னிக்கணுங்க ஐயா, நான் அப்படி வந்து உங்களை சித்தரிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லபடியாக போயின்ட்டுருக்கு, எல்லாம் நல்லபடியாக
ரங்கதுரை சொல்கிற மாதிரி சுகம்னு சொல்லி முடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது இல்லை. இது நல்லா புரியுது. சுகம்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த முடிஞ்சிச்சு இப்போ படம் எழுந்திரிச்சு போயிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அதனால் நல்லது. அருமை அருமை. நீங்கள் வந்து கிடைச்சது எந்த ஜென்மத்தில் எப்படி பண்ண புண்ணியமோ, ஜென்மத்தை கூட நான் வேறு மாதிரி தாங்க பார்க்குறேன். திரும்ப திரும்ப நான் பிறக்கிறேனான்றதை விட ஒரு மரத்தில் 1000 மாம்பழம் விதை வருது, ஒரே ஒரு விதையிலேருந்து 1000 விதை வருது, அந்த 1000 விதையில் நான் ஒரு விதை அப்படிங்கிறது தான் காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, மெமரியோட ஜெராக்ஸ் காப்பி. நிறைய பக்குவப்பட்டிருக்குங்க, அதனால் நீங்கள் இது பட வேண்டாம், நீங்கள் கலவரெல்லாம் பட மாட்டீங்க. உங்களோட இதுக்கு பலன் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்த சத்சங்கன்ற இதில் சொல்லிக்கிட்டே இருந்ததுக்கு பலன் இருக்குது, அது பெரிய பலனும் இருக்குது. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி நன்றி. இதையுமே அதாவது சம்பவங்கள் அடுக்கடுக்காக வந்து அனுபவிக்கப்படுகின்றன அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒரு எபிசோடு எபிசோட் மாதிரி புரியுதுங்களா? இது முடிஞ்ச ஒன்றா இருந்து அதை அணுகுபவன் போல அகந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி புரியுதுங்களா? நான் மாத்திரம் எப்பவும் ஃப்ரெஷ்ஷு, தாட்ஸ் மாத்திரம் வேறு, உணர்ச்சிகள் மாத்திரம் வேறு. அட நீயே தான் பாது, கனவில் 2-3 ஆள் இல்லைப்பா, மொத்தம் கனவும் காணுபவனே கனவு, கனவு காணுபவனே கனவு, அவனே மலை, அவனே அவனுக்கு ஏற்படுகிற உடல் பயம், அவனே அதை பேசுகின்றவனாக, நினைக்கின்றவனாக, வருத்தப்படுகின்றவனாக, தருணங்கள் மாறுறதெல்லாம் கூட அவனே. பெரிய மாயாஜால வஸ்து தான் நான் பாவம். நான் பாவம் மனமாகவும் புத்தியாகவும் மனிதன்கிட்ட செயல்பட்டுருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, கண்ணாடியில் விளங்கும் தன்மையே, கண்ணாடியோட விளங்கும் தன்மையை பிரதிபிம்பம் ஒத்துக்காதது போல ஒத்துக்க மாட்டேன்னு. இதில் வந்து நீங்கள்லாம் தெரிகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் தெரிகிறீங்க. இதுக்குள்ளே தோன்றுகின்ற உருவம் வந்து நோ 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 நோ, நான் இந்த கண்ணாடினால் பிரதிபலிக்கப்படல, நான் தனியாக இருக்கேன், உடம்புனால நான் இருக்கேன், உடம்பு தான் எண்ணம், உடம்பு தான் எண்ணுபவன், உடம்பு தான் அனுபவிப்பவன், உடம்பு தான் எதிர்பார்ப்பவன், உடம்பு தான் இன்பம் உருபவன். தப்பான இடம் கரெக்டா? கண்ணாடி, கண்ணாடிக்கு என்ன உதாரணமோ அதுதான் ஆன்ம பொருளுக்கும். தூங்கி கொண்டிருந்த, தூக்கம் போல இருந்த இதே உடல், இதே உயிர், இதே எண்ண ஓட்டங்கள், இதே ஃபீலிங்ஸ், இரட்டை உணர்ச்சிகள், நான் பாவம், அத்தனையும் அறவே அற்று தெளிவாக இந்த கண்ணாடிக்கு முன்னாடி இந்த சின்ன கண்ணாடி இப்படி இருந்ததுன்னா தூக்கத்துல, இது வந்து உங்களெல்லாம் மறைச்சிட்டு தன்னை காமிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கண்ணாடிக்குள்ள. அதை போல புத்தி வந்து ஒன்னுத்தையுமே பார்க்காம கண்ணாடி, கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிது அந்த உறக்கத்துல. இது வந்து இப்போ இப்போ நடக்கணும், இப்போ வந்து இது அனுபவமா இருக்கணும், இதுதான் ஞான அனுபவம். புரியுதுங்க? இருக்கும் இல்லை, இந்த உணர்ச்சி அனுபவிக்கப்படும், அனுபவிப்போம் நான் இல்லை. ஸ்ட்ரைட்டா எதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது தெளிவான தெளிவு. எங்க நடக்கணும்? இதே அனுபவிப்பவர்களுக்கு தானே நடக்கணும், அனுபவிப்பவர்களுடைய பொய்மை விழருது தானே அந்த தெளிவு, சரிங்களா? சோ பிராக்டிக்கல்ஸ் தான் இங்க வேண்டும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்களும் சரி இவர்களும் சரி, ஒரு 10 மினிட்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, கண்களை கண்களை வெறுமனே மூடிக்கொள்ளுதல், இந்த இந்த ஸ்டில்லு இதே தாங்க, இவ்வளோதாங்க, இந்த 3 ஸ்டேஜுங்க. நம்பர் 1, இல்லாத தூள உடல் பொற்றொழிதல், செயல்களில் சுவாசத்தை வெறுமனே கவனிக்க தூள உடல் பிரஜை மறைந்து மனம் ஒருமுகப்படும். இமிடியட் சைலன்ஸ், வெறுமை நீங்கள் உட்காந்துக்கிட்டே பண்ண போகிறீங்க, அவங்களும் உட்காந்துக்கிட்டே பண்ண போகிறாங்க, உள்ளே பாருங்கள், 4 மூச்சை பாருங்கள், சைலன்ஸ். சைலன்ஸுக்கு முன்னாடி திருப்பி எண்ணங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, எப்பேற்பட்ட எண்ணங்களும் சரி, எந்த உணர்ச்சிகள் வந்தாலும் திருப்பி மூச்சு, திருப்பி சைலன்ஸ். சைலன்ஸினுடைய உடன் சகஜமான இயல்பு அச்சலம், ஸ்டில்னஸ், இதுதான் தன்மை சுரூபம். இன்ஸ்டண்ட்டு சந்நிதியில் இப்போ பண்ணுறீங்க, பண்ணுங்க.